மூன்று பேர் விசாரிச்சு கையெழுத்து வாங்கிட்டு போனவே. அப்ப என்ன எழுதிருக்கேன் தெரியாது, பை கையெழுத்து நான் பச்சனான் தான் ஐயா. எனக்கு என்ன நடந்தேன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒத்துழைச்சது சந்தோஷம். சிங்கள முடியல கையெழுத்து பையன்னா நான் பச்சன். உங்களை கேட்டதுக்கு நான் கேக்குறேன் அக்டோபர் மாதத்தில் சேவியரை கொண்டு வந்து வெள்ளி இலை வகுக்கிறதுக்காக வேண்டி அளந்தினாங்க. அளக்கைக்குள்ளே மழை வந்துடுச்சு. இப்போ மழை வந்தால் அது வந்து மழை காலம் பண்ணுறதால அவர் சொல்லிட்டு மழை பெற்றக்கூடாது விளக்கலாம் நாங்கள் போயிட்டு. அதுபோல் 2012 ஜனவரி பழையபடி நாங்கள் வந்து கிளீன் பண்ணு துப்புரை பண்ணுற பணியில் ஈடுபட்டுட்டு அவரை கூட்டிகிட்டு வரோம் சேவியரை கொண்டு வரோம்னு சொல்லி கொண்டிருக்கு. அப்படி நாங்கள் ஆயத்தம் பண்ணி கேட்கல. ஆர்மி கேம்பிலிருந்து எங்களுக்கு ஓடர் வந்துச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே என்டர் பண்ணக்கூடாது, இது எங்களை மேலிடத்தோட நீங்கள் ஜியா வேறு பொங்கலுக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளுக்கு வராத நிப்பாட்டி போட்டோம். ஏன்னா எங்களுக்கு வரையலாக தானே உள்ளுக்கு வராத நிறுத்தி போட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் கடிதம் மூலமாக இராணுவத்துக்கு அரசாங்கத்துக்கு கச்சேரி யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு கடிதம் மூலம் தொடர்பு பண்ணுறாங்க. ஆனால் கடிதம் மூலம் தொடர்பு கொண்டவங்க எங்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கல. இப்போதைக்கு உங்களுக்கு தர முடியாது என்ற மாதிரி மட்டும் ஒரு எங்களுக்கு கடிதம் பதில் வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் பேசாமல் விட்டுட்டோம். அதுக்கு பிறகு இப்போ 2013 பிறகு தான் இந்த இராணுவ முகாம் ஒன்று அதில் புதுசாக கேம்ப் ஒன்று போட்டு துறந்து இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு சேவியர் திணைக்களத்தால் வந்து இருந்து கடிதம் வந்துச்சுது, உங்களோட காணியை சூழியிருக்க போகிறோம், அதனால் நீங்கள் அளக்கிறதுக்கு அளக்கிற நேரம் நீங்கள் சமூகம் அளிக்க போகணும் ஏன்டா அந்த எல்லைகளை காட்டுறதுக்காக வேண்டி. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுக்கு நாங்கள் இதை தரமாட்டோம், எங்களுக்கு இது எடுத்து காணிகள் இல்லாதனால இது தென்னம் ஏற்கனவே தென்னன் தோட்டமாக இருந்த காணியை நாங்கள் தென்னந்தோட்டத்தை தென்னியை நட்டு அதன் மூலம் எங்களுக்கு அந்த காக்களுக்கு 5 ஏக்கர் அவையவரை கொடுத்த அளவு பிரித்து எல்லைகளையும் பிரித்து கொடுக்கவும் வேணும். தென்னைகளை நட்டமெண்டா அப்படியும் ஒரு 5 வருஷத்தில் எங்களுக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமென்றதான் எங்களோட கருத்து. நாங்கள் விற்கணுமென்ற எங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை.
அது மட்டும் இல்லை, வேறு இடங்கள் இல்லாதால் நாங்கள் இதை தோட்டத்தை செய்யணுமென்றது தான் எங்களோட ஒரு பொதுவான ஒரு முடிவாக இருக்கு. ஐயா, நீங்கள் நீதி வழங்க வந்திருக்கிறார் ராசாக்கள், நாங்கள் குடியான மக்கள், நீங்கள் நீதி வழங்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும், உங்களுக்கு சரியான நீதி வழங்க வேண்டும். நான் நம்பிக்கையோடு தான் ஐயா இந்த பூமியில வந்து இருக்கிறார். நான் இவர்கள் பல இடங்களிலும் இருந்து பாபா சுவேஜம் போனவர்கள் படைப்பிரிவுக்கு நிலத்தை அபகரிப்பதற்காக சுவீகரிப்பதற்காக காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. காணி உரிமையாளர்கள் மக்களினுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் எங்களுடன் தொடர்பு கட்டு இதை தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் இன்று வந்திருந்தோம், பார்த்தோம். ஏற்கனவே தாங்கள் பணம் கொடுத்து வாங்கியதாகத்தான் ராணுவ தரப்பினர் அந்த காணியை சொல்லியிருந்தார்கள். அந்த அம்மாவின் கையில் சொந்த உறுதி இருக்கின்றது, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளித்திருக்கின்றார். அவர்களுடைய குடும்பத்தில் இந்த காணி இல்லாததால் இந்த திருமணம் தொடர்பாக பாரிய பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கின்றது. நில அளவையாளர்களும் வந்து அளக்க முற்பட்ட பொழுது நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தோம். அவர்கள் திரும்பி சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவர்கள் போனவர்கள் நிச்சயமாக இன்னொரு தடவை காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் மீளவும் வந்து அளப்பதற்கு முன்வரக்கூடும். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிப்போம். எங்களால் தெரிவிக்கக்கூடிய எவ்வளவு எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு எதிர்ப்பையும் தெரிவிப்போம். உண்மையில் இந்த அம்மா கல்லையும் கரைக்கும் அளவுக்கு அவர் இந்த இடத்தில் வந்து அழுதிருந்தார். அதை நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம் என்று வந்தது, ஏழைகள் அழுத கண்ணீர் கூறிய வாளையும் ஒக்கும் என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தார்கள். நிச்சயமாக இது ஒருவர் அல்ல, எங்களுடைய தமிழ் பிராந்தியங்கள் முழுக்க தங்களுடைய காணிகளை இராணுவத்துக்கும் சிங்களத்தினுடைய குடியேற்றத்துக்காகவும் பறிகொடுத்து விட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்ணீர் நிச்சயமாக இந்த சிங்கள ஆட்சியாளர்களை, இந்த இன எங்களுடைய படுகொலைகளை நிகழ்த்தி எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றவர்களை நிச்சயமாக தூக்கி எறியும். அவர்களுக்கான ஒரு சரியான பாடத்தை வெகு விரைவில் இந்த கண்ணீர் கற்பிக்கும் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். மிருசுவில் ஆசைப்பள்ளி ஏத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50 ஏக்கர் காணி இன்று அளவீடு செய்யப்பட்டு இராணுவ முகாம் ஒன்றுக்காக எடுக்கப்படுவதற்காக அளவீடு செய்யப்பட இருந்தது. அது பற்றிய தகவல்கள் அந்த காணிக்கு சொந்தக்காரர்களால் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட அடிப்படையிலே இன்று நாங்கள் இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் நாங்களும் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். வந்து அவர் காணி அளவீடு செய்வதற்காக இங்கே வந்திருந்த அந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகளை அந்த அளவீடு செய்கின்ற நடவடிக்கைகளை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது மட்டுமில்லாமல் அவர்கள் அதை நாங்கள் செய்வதற்கு அனுமதிக்காத நிலைமையிலே அவர்கள் இப்பொழுது திரும்பிச் சென்றிருக்கின்றார்கள். இந்த காணி அளவிடுகின்ற நடவடிக்கை என்பது இந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதிலே அளவீடு செய்யப்படுகின்ற காணிகள் முழுமையாக இராணுவத்தினருடைய தலைமையகத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட போகின்றது. ஏற்கனவே அந்த இடத்திலே அந்த உரிமையாளர்களுடைய அனுமதி இல்லாமல் இராணுவ தலைமையகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தலைமையகம் சில மாதங்களுக்கு முன்னர் இங்கே திறந்து வைக்கப்பட்ட பொழுது இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகளும் அரசாங்கமும் கூறியது செய்திகள் ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏதோ அவர்கள் விலைக்கு வாங்கி அந்த இடத்திலே அந்த முகாமை அமைத்திருப்பது போன்ற ஒரு தோட்டப்பாடு தான் காட்டப்பட்டது வந்து. ஆனால் அது அப்பட்டமான பொய் என்பது இப்பொழுது தெளிவாக தெரிய வருகின்றது. அதாவது தமிழர்கள் விடயத்திலே அரசும் சரி இராணுவமும் சரி கூறுவதெல்லாம் அப்பட்டமான பொய். அவர்கள் தமிழர்களை எப்படியாவது ஏமாற்றி அச்சுறுத்தி தமிழர்களுடைய இந்த நிலங்கள் காணிகளை எல்லாம் பறித்து ஏதோ செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த செயற்பாடுகள் வெளிப்படுத்துகின்றது. இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நில அளவை நடவடிக்கையை நாங்கள் மிக வன்மையாக கண்டிப்பதோடு அந்த குடும்பத்திலே அந்த தாயார் ஒரு தாயாருக்கு சொந்தமான இந்த காணியிலே அவர் 5 பெண் பிள்ளைகளுக்கும் 3 பேரப்பிள்ளைகளுக்கும் சீதனமாக கொடுத்திருக்கின்றார். அந்த சொத்தின் அடிப்படையிலே அவர்கள் அந்த சீதனத்தை கொடுத்து அவர்கள் அந்த திருமணங்களை செய்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற நிலைமையிலே அந்த குடும்பங்கள் எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் வந்து அவர்களுக்குள் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு சூழல் தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவத்தை நாங்கள் இந்த செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் இதற்கு நாங்கள் ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம். எதிர்காலத்திலே போலீசாருடைய பாதுகாப்போடு அளக்க முற்பட்டாலும் நாங்கள் அதனை அனுமதிக்கப் போவதில்லை. இராணுவ முகாமை திறந்து வைத்துவிட்டு
இந்த பிரதேசம் தாங்கள் கொள்வனவு செய்திருப்பதாக அறிவித்ததாக நாங்கள் அறிய முடிகிறோம். ஆனால் இன்றைக்கு இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 52 ஏக்கர் நிலப்பிரதேசம், அந்த முகாம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதேசம் அது பொதுமக்களுக்கு உரித்தானது என்றும், அந்த பிரதேசம் அவர்களால் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கவில்லை என்பதையும் ஆதாரபூர்வமாக இன்றைக்கு நாங்கள் அறிய முடிகிறது. இப்படி அந்த பிரதேசங்களை வளைத்து பிடித்து தங்களுடைய இருப்புகளுக்காகவும் தங்களுடைய முகாம்களுக்காகவும் கொள்வனவு செய்கின்ற போக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இது தலிகாமம் வடக்கு, அச்சுவேலி, அதே போன்று கிளிநொச்சி பிரதேசங்கள், இப்படி தாயக பிரதேசங்களுக்கும் இவ்வாறான காணியை கொள்ளையடிக்கின்ற இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் தற்காலிகமாக இது அளப்பதை நிறுத்திவிட்டு அவர்கள் சென்றிருப்பதாக அறிகிறோம். இந்த பொதுமக்கள் இன்றைக்கு இந்த பிரதேசத்தினுடைய போலீஸ் நிலையத்தில் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு, இவ்வாறான காணி அபகரிப்புகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அடிப்படையானது. என்றால் தொடர்ச்சியாக இவ்வாறு எங்கே அவர்கள் செல்கிறார்கள் என்று நாங்கள் அதை சென்று தடுத்து கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் எவ்வளவு நாளுக்கு இதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யப்போகிறோம், இதனால் எவ்வளவு தூரம் பயன் ஏற்பட போகிறது என்பதாக மக்கள் மிகப்பெரிய அளவிலே வெறுப்படைந்திருக்கிறார்கள். ஆக இந்த சம்பவம் இன்றைக்கு இப்படி நடந்திருக்கிறது. இனி தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்.